ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஸ்பிரிட் க்ரோனிக்கல் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இந்த அனிமே முடிக்கிறதுக்குள்ளே நம்ம 3K போகணும். இந்த அனிமே முடிக்கிறதுக்குள்ளே நம்ம 3K போனால் தான் அடுத்த அனிமே போடுவேன். ஸோ இந்த அனிமே நம்ம முடிக்கிறதுக்குள்ளே 3K போயாகணும், அதனால் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இன்ட்ரோவில் சில இது இல்லை, வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவளை போய் தூங்க வச்சு நம்ம ஹீரோ வெளியே போய் பார்க்கும்போது ஒரு நரி இருந்திருக்கும், அப்படியே ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி வச்சு முடிச்சிருந்துருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நரியும் காணும், அதுக்கப்புறம் அங்கே யாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம ரியோ வந்து அடிக்கிறாங்க, நம்ம ரியோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடறானா. அப்போ தான் அவனும் எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கீழே வந்து ஏதோ மேஜிக் ஆர்ட் யூஸ் பண்ணுறான். அங்கே இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஹே நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இதை ஏதோ ஒரு மேஜிக் ஆர்ட் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. ஹீரோ ஹே யார் நீங்கள் என்ன டெம்மி ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க, நம்ம ஹீரோ என் பேர் வந்து ரியோ, நான் என்ன தப்பு பண்ணனு தெரியல, நீங்கள் எதுக்கு என்னை சுற்றி வளைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் அங்கேருந்து ரெண்டு பேரும் ஹே இங்கே வந்து பாருங்க, இவன் வந்து பீஸ்ட் ஹியூமனை வந்து கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. அவனோட ஆர்ட்டை யூஸ் பண்ணி அவளை கடத்தி வேறு வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா நீ என்ன அவளை கிட்னப் பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போடுறோம். ரியோ சுற்றி பார்த்தீங்கன்னா 4-5 பேர் இருக்காங்க. நம்ம ரியோனால கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு. நம்ம ரியோவை அவங்களோட மேஜிக் பவர்னால பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க, அதனால நம்ம ரியோனால சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல. அவங்க சுற்றி வளைச்சு மேஜிக் யூஸ் பண்ணனால நம்ம ரியோ கீழே விழுந்துறோம். அதை பார்த்தீங்கன்னா ஹருட்டோ ஹருட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு நான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம ஹீரோ நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியும். வந்து ஹருட்டோ நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷலானவன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுது. அப்புறம் அந்த பொண்ணு உனக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹருக்கோன்னு சொல்லி சவுண்ட் கேட்குது. அப்போ அங்கே மீச்சான்ற ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியுமா, அந்த பொண்ணு வந்து நிற்குது. நம்ம ஹீரோ மீச்சான் மீச்சான் சொல்லி கையை மேலே நிட்டுறான். டிக்கெட் பண்ணி ட்ரீம்லேருந்து இங்கே ப்ரெசென்ட் காட்டுறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லட்டீஃபா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ எங்கே போன எவ்வளோ நாள், என்னை விட்டுட்டு போகாது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. நம்ம ஹீரோ சரி அழுகாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் எந்திரி எனக்கு வலிக்குது அப்படிங்கிறான். அவ்வளோ என்ன உனக்கு வலிக்குதா, சரி இது என்னது உன் கையில் வழங்க மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் அவளும் இது யார் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ வயசானவங்க வராங்க, அவங்களும் வந்துட்டு என்னை மன்னிச்சிட ஹியூமன் பாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவங்களும் இந்த எங்கேயும் நீங்களும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் உங்களை ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணி என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லட்டீஃபாவும் இது என்னது இப்படி பண்ணுறீங்க, மீச்சான் இப்படி பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க அந்த கடத்திட்டு அந்த பொண்ணுங்க இருக்காங்களே அந்த பொண்ணுங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. லட்டீஃபாக்கு ஒரு பொண்ணு மன்னிப்பு கேட்டால் பார்த்ததாம்மா, மற்ற எல்லா பொண்ணுமே மன்னிப்பு கேட்கணுமா, அதனால எல்லாத்தையும் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஐயோ மன்னிப்பெல்லாம் வேணாம் கொஞ்சம் நினச்சிக்கோங்க இது ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறான். அப்புறம் அவங்களும் நம்ம ஹீரோக்கு விலங்களை அவுத்துட்டுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ரூமே போட்டு தராங்க. அவங்களும் நீங்கள் எதுக்கு கவலைப்பட தேவையில்ல, இந்த ரூமில் இருந்து நீங்களும் லட்டீஃபாக வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. டேக்கர் பண்ணி ஒரு பெரிய மரத்தை கட்டுறாங்க. அந்த மரத்தில் நம்ம ஹீரோ அந்த பாட்டியை பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு இருக்காங்க. அவங்க ஏறிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பெரிய மரத்தை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ இதென்ன பெரிய மரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமாம் இந்த வேர்ல்டே வந்து பெரிய மரம், அந்த மரத்தை சுற்றி ஒரு ஸ்பிரிட் ஆர்ட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்துக்குள்ள ஒரு ஸ்பிரிட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த மரத்தை காட்டுறாங்க. அந்த மரம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா கடைசி ஏதோ இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா மீட்டிங் மாதிரி போல அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் எல்டஸ்ட்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது நடக்குது, ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலில் நிறைய ஹியூமன்ஸ் தான் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஹியூமன்ஸோட லாங்குவேஜில் தெரியாது, அண்ட் அந்த இடத்துல நிறைய ஸ்பிரிட்ஸ் கூட நிறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களும் அந்த வில்லேஜில் வாழ்கிறவங்களாம் சைலோட்ரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதில் நானும் அங்கே இருந்தவன் தான் அப்படிங்கிறது. அப்புறம் அவங்க தான் எங்கள் குட்டியாக இருக்கானே இவன் பேர் தான் வந்து டொமினிக் அப்படி சொல்லும்போது அவனும் வந்து நம்ம ஹீரோக்கு சல்யூட் அடிச்சுட்டு ஹாய் கிட் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்களும் இப்போ நான் பேசுனது ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறான். ஹீரோவும் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னை ரியோன்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் எதிர்க்கால தவளை உட்காருங்க அப்படிங்கிறான். அப்புறம் அவங்களும் நீங்களும் என்னோட ஃபேமிலி ஒருத்தவங்க மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ப்ளீஸ் உங்களோட தலை தூக்குங்க, தலையில கொஞ்சம் நிக்க வேணாம் அப்படிங்கிறான். அப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவலா இருக்கு, அதனால வந்து அந்த ஹியூமன் வில்லேஜுக்கு நாங்களால போக முடியாது, நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோ இந்த கேஸ் இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் அவங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லட்டீஃபாவை நீங்க பாத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்க லட்டீஃபா வந்து எங்களோட விஷ் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க பத்திரமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஆமால அவன் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டா, அவன் நான் இல்லைன்னா வந்து கஷ்டப்படுவா அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரு லட்டீஃபாவும் என் கூட வரலாம்ல, ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவங்களும் அவளை கூப்பிட்டு நீங்கள் அந்த ஒரு வில்லேஜில் வந்து வாழ முடியுமா, சரி அது உங்களோட விஷயம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த வில்லேஜுக்கு வந்து நான் போகிறேன், போயிட்டு நான் வந்து என்னோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ நடக்குது. அப்புறம் தான் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு பொது பொண்ணு வந்து நிற்குது. அப்புறம் அங்கேருந்தவங்கள ஹே லேடி ட்ரியாஸ் வந்துட்டாங்க எல்லோரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் ஹீரோ நீ வரும்போது ஒரு ட்ரீ பத்தில அதில் ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லலை, அந்த ஸ்பிரிட் தேவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஓ அப்படியா, என்னோட பேர் வந்து ரியோ, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான். அப்புறம் அவங்களும் உன்னை பார்த்து எனக்கு எதோ ஒன்று தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. அவங்களும் அது ரொம்ப வீக்காக இருக்குது, ஆனால் உன்னோட உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை வந்து நான் உணர்றேன், அது என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, உனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ எது ஸ்பிரிட் எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கா, நல்லா தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அவங்களும் நம்ம ஹியூமன் சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே, நீ ஹியூமனாக இருக்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கு, உன்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. அதான் அங்கே ஒரு பையன் ஸ்கூலில்
இல்லை உன்னோட மேஜிக்கலாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அவனுக்கு நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன ஞாபகம் வருது, நீ உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்க, உனக்குலாம் வந்து ஸ்பிரிட் இருக்கு, நீ நிஜமாலுமே ஹியூமனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ என் உடம்புக்குள்ள என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்கும்போது அவங்கள உன்னை நினைக்கிறது நல்லாவே ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறாங்க. உள்ள ஒரு ஸ்பிரிட் வந்து தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கிருந்து அவங்களும் எது நம்ம ரியோக்குள்ள வந்து ஷேப்டு ஸ்பிரிட் வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமா அது வந்து ஒரு பெரிய ஸ்பிரிட், அது வந்து இந்த இதுல ஆறாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஹையஸ்ட் கிளாஸ்லயும் இருக்கு அப்படிங்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீமன் வார் நடந்துச்சு, இந்த வார்ல இறந்தவங்களோட ஸ்பிரிட்ஸ் நம்ம ரியோக்குள்ள இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஹையஸ்ட் கிளாஸ் ஸ்பிரிட் என்குள்ள இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அதுக்கு அவங்களும் ஐயா பிரச்சனை எல்லாம் கிடையாது, நீ அந்த வில்லேஜுக்கு போனா உனக்கு இருக்கிற ஸ்பிரிட் வெளியே வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய மேட்டரா பாப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா தங்கறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்டிஃபாவும் இருக்காங்க. நம்ம லட்டிஃபாவும் ஸ்பீடை ஓடி வந்து நம்ம ஹீரோட்ட இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த, வா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லட்டிஃபாவும் அவனை சுற்றி காட்டுறாங்க. அவங்களும் இங்கே பார்த்தியா ஓப்பன் பாத்ரூம் இருக்குது, வேற லெவலான ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் இது வந்து ரைஸ் அப்படிங்கிறாங்க. அவங்களும் இந்த ரைஸ்லாம் யகுமோ இந்த ரீஜன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணது அப்படிங்கிறாங்க. அது வந்து நம்மளோட ஹீரோட ஊர். அப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன், இங்கே தூங்கினாலும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்களும் 3 நாள் இங்கே தான் இருக்க போறீங்க, அதனால உங்களுக்கு எல்லா வசதியும் நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அப்படிங்கிறாங்க. நம்ம லட்டிஃபாவும் என்ன இங்கே தான் நம்ம 3 நாள் இருக்க போறோமா அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க உங்ககிட்ட சொல்லேன்னு கேட்கும்போது அவங்களும் இல்லை என்கிட்ட சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பாட்டி வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஏதோ பிரச்சனை தான் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஐயா எனக்கு எதாவது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு மேஜிக்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் அப்படியே போய்கிட்டு இங்கே இருக்கிறவங்க கூட நம்ம ஹீரோவும் லட்டிஃபாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளாண்டுருக்காங்க. அப்படியே கற்பனை இங்கே நிறைய மக்களோட காட்டுறாங்க. அந்த கிராண்ட் ஸ்பிரிட் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஹீரோ வந்து போப்பாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பிளஸிங்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபெஸ்டிவலோட கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க. அப்படியே கற்பனா இந்த கழுகு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூடி தலைவர் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவனும் இன்னொரு சின்ன பையனும் எங்கே போயிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா போய் ஏதோ ஒரு இடத்துல இறங்கியிருக்காங்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடியே போகிறான். அவங்க பார்த்தீங்கன்னா அவனோட மாஸ்டருக்காக ஏதோ ஃபுட் எடுக்கிறதுக்காக அந்த கோகைக்குள்ளே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறாரு, நீ எதுக்கு கவலைப்படாது, இந்த கோகைக்குள்ளே போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துருவோம் அப்படிங்கிற அந்த பையன் இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுறாரு. கேட் பண்ணா இங்கே வந்து இந்த பையன் வந்து இந்த லயன் பிரிகேட்னு ஒரு இது இருக்கும், அதுக்கு வந்து சேர்ந்து இருந்திருப்பான். வந்து உன்னோட நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து நீ கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இவனு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பா, அது இவனுக்கு ஞாபகம் வருது. அவரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஏதோ ஒரு முட்டை எடுத்து வந்திருக்காரு. அவனு இது என்ன முட்டை அப்படின்னு சொல்லி கேட்கறான். இது எந்த அனிமலோட முட்டைன்னு சொல்லி கேட்கும்போது அவரு அதெல்லாம் அவனுக்கு தெரிய வேணாம் வா அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாரு. அந்த முட்டை எடுத்துட்டு நம்மளோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் வந்து இந்த முட்டையை வச்சு நம்மளால க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரும் ஸோ இந்த முட்டை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாரு. அவங்க அந்த கழுகு மேலே தானே போவாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து பாதுகாப்பாக எடுத்துருப்பாருக்காக எல்லா கட்டியில் வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 2 முட்டையை எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்புறம் தான் பின்னாடி பார்த்து ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. அவர் பின்னாடி திரும்பி பார்த்தது தெரியுது, நிறைய ஏதோ ஒரு டைனோசர்ஸ் மாதிரி எதுவும் துரத்துக்கிட்டே இருக்கவங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் அப்படியே முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு அடுத்தடுத்து வர வீடியோ நான் குடிசத்துக்கு ஆட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த அனிமே முடிக்கிறதுக்குள்ள நம்ம சேனல் 3K போகணும், அதனால எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரையும் பாய்.